Hey buddies, welcome to my channel. So இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த பேக்கெட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கூகுளில் ஃபஸ்ட் ஹைட் அண்ட் சீக் இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது அதோட லிஸ்ட், கம்ப்ளீட் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டோட ஃபுல் வியூ காட்டுறவங்களுக்கு, ஸோ இதில் இதுதான் இதோட லிஸ்ட். ஸோ இதுலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். பட் பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு பதிலாக நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். அண்ட் தென் சம் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நான் அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட் அண்ட் இது கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 80 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அண்ட் இது வந்துட்டு பவுடர்ட் சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 80 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்டரோடு நான் இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிட்டு க்ரீமி டெக்ஸ்சர் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் அகெயின் இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபுல்லாக உங்களோட பவுடர் சுகர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத் ஆகணும், நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்க் வச்சு. அண்ட் தென் நம்ம இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1 or 2 டேபிள் ஸ்பூன். எனக்கு கொக்கோ ரொம்ப பிடிக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சாக்லேட்டியாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் அந்த எக்ஸாக்ட் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து வீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம கையில் பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இன் பிட்வீன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாகவே இருந்துச்சு அப்படின்னா பால் தேவையில்லை. இப்போ பேக்கிங் சோடா அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக ஸ்வீட் ஆட் பண்ணுறோம். லைக் ஷூ அந்த சால்ட்டை இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நம்மளோட டோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு நல்லா ஷேப் ஹோல்ட் பண்ண முடியணும். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மோல்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா இருந்தது, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் பாக்ஸாக. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் ஒரு தின் லேயர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப தின்னாக வேணுங்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த ஷேப் கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஷேப் வைஸ் இந்த ஸ்கொயர் கரெக்டாகவே இருந்தது. பட் இப்போ நான் அதை எடுக்கிறேன். எடுக்கிறப்ப நமக்கு அந்த லேயர் கரெக்டாக கையில் வரணும். பட் இதோட ஷேப் அப்படியே வந்துட்டு டிஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஃபெயிலியர். செகண்ட் அட்டம் நான் கையில் ப்ரெஸ் பண்ணேன். ஒரு 2-3 ப்ரெஸ் தான் பண்ணியிருப்பேன். பட் அதுவும் ஃபெயிலியர், அதுவும் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தேர்ட் அட்டம்ப்டில் நான் ரொம்ப நேரம் வந்து பாம் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எனக்கு அந்த டிஃபார்ம் ஆகாமல் நான் கொடுக்குற ஷேப்பில் அது பர்ஃபெக்டாக நின்றுச்சு. ஸோ யா, இதான் நமக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். நல்லா கம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாவு ஃபுல்லாக நல்லா கலந்து வரணும், நல்லா ஒட்டணும். நமக்கு ஒன்றோட ஒன்று நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசிடுமோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நான் அந்த ஷேப் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு குட்டியாக எடுத்துக்கிட்டேன், பேக் சைடு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஷேப் எடுத்துகிட்டு நான் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டேன் நைஃப் வச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை எடுத்தால் நம்ம கையில் வரணும். ஸோ வருது. ஸோ பர்ஃபெக்ட் ஷேப். இப்போ இதோட ரவுண்ட்ஸ் கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டில் வர மாதிரியே. அண்ட் இப்போ அந்த நடுவில் அந்த லைன் லைனாக வரதுக்காக இப்போ ஃபோக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஷேப் வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஏதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது மேலே நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் தான் செஞ்சேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் வச்சுட்டு ஒரு குட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அதுக்குள்ளார நல்லா செட் ஆகிக்கும் பிஸ்கெட்டுக்குள்ளார. ஸோ த திங் இஸ் ரொம்ப
பிஸ்கட் வந்து டபுள் ஆகும் சைஸில், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அண்ட் தென் எடுக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாகிடுச்சு, ஸோ அதனால் ஷேப் மாறிடுச்சு. பட் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு, அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாக எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடச்சிச்சு. தேங்க்யூ.